கொரோனா அதி அபாய விலையங்களாக இனங்காணப்பட்ட நான்கு மாவட்டங்கள் தவிர ஏனிய இருபத்தொரு மாவட்டங்களுக்குமான ஊரடங்கு உத்தரவு கடந்த இருபத்தேழாம் தேதி முதல் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு தளர்த்தப்பட்டு இரவு எட்டு மணிக்கு மூலமும் அமுல்படுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் நாளை வெள்ளிக்கிழமை வரை இந்த நடைமுறை தொடரும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் நேற்றைய அறிவிப்பின்படி இன்று இரவு எட்டு மணி முதல் எதிர்வரும் மே மாதம் நான்காம் தேதி அதிகாலை ஐந்து மணி வரை இந்த ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல அதி அபாய வலயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கும் கொழும்பு கழுத்துறை கம்பகா மற்றும் புத்தளம் மாவட்டங்களுக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் மே மாதம் நான்காம் தேதி அதிக இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த இடர் விலையங்களுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை ஊரடங்கு தளர்த்தப்படுமா என்பது குறித்து எந்தவித அறிவித்தலும் இன்னமும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவால் வழங்கப்படவில்லை ஒரு மாத காலத்துக்கு மேலான முடக்கத்தில் சிக்கி தவிக்கும் குறித்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக தொடர்ச்சியாக முறையிட்டு வருகின்றனர் ஆனாலும் அதிக தொற்றாளர்கள் மேல் மாகாணத்தில் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதிகளுக்கு ஊரடங்கை உடனடியாக தளர்த்துவது உசிதமில்லை என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பரிந்துரைத்துள்ளனர் இதேவேளை அரசு மற்றும் தனியார் அலுவலக ஊழியர்களின் அத்தியாவசிய சேவைக்காக வழங்கப்பட்ட ஊரடங்கு காலம் மே மாதம் முப்பத்தொராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் දෙන ලෙස ඉල්ලා සිටිනවා முன்னதாக அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு அத்தியாவசிய சேவைகளுக்காக வழங்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு அனுமதி பத்திரம் இன்றுடன் குறிப்பிடத்தக்கது